He has got followers all over the world. He has got people love him to the core. People want to be like him. People enjoy celebrating him for millions and millions of the working class of the world. He's a superstar. The name is Dr. B.R. Ambedkar. மாடுமேய்த்தவர்களின் பிள்ளைகளை மந்திரிகளாக்கியவர், ஆடுமேய்த்தவர்களின் பிள்ளைகளை அதிகாரிகளாக்கியவர். நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாள். பாபா சாஹேப் வந்து ஒரு மியூசிஷியன் தாங்க. அவர் வந்து ஒரு சிம்பனி இசைக்கலைஞர் தான். இப்ப நம்ம இசைஞானி ஐயா சொல்றோம், வேர்ல்ட்லயே பெஸ்ட் இசைக்கலைஞர், தி கிரேட்டஸ்ட் மியூசிஷியன், அது இசைஞானி ஐயா என்னை பொறுத்தவரை. அவர் பண்ற சிம்பனி இருக்குல்ல, அதே மாதிரிதான் பாபா சாஹேப்பும் சத்தங்களை ஒழுங்குபடுத்துதான் இசை இல்லையா. பல்வேறு கருவிகளை ஒரே லைன்ல அடுக்குனா அது வந்து ஒரு சிம்பனி. அப்படித்தான் சாதியாலும் மதத்தாலையும் பெண்ணடிமைத்தனத்தினாலையும் பார்ப்பனியத்தினாலையும் கடுமையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக குழம்பி கிடந்த இந்த சமூகத்தை ஒழுங்கு செய்து ஒரு பாடலாக்கியவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். நிறைய சொல்லலாம், சொல்லி அடுத்த பாட்டுக்கு போக. டிசம்பர் 6 இந்திய மண்ணில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள், துயரம் நிறைந்த ஒரு நாள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் கண்ணீர் சிந்திய நாள். அது எல்லாருமே தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நின்று இப்படி பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அம்பேத்கர் உயிர் தெழுகிறார். அவர் உயிர் தெழுகிறார். ஆமாம், அதாவது நீங்க நாக்பூர் போனீங்கன்னா இந்த தேதியில இன்னைக்கு இப்போ இந்த நேரத்தில் நீங்க சைத்திய பூமி போனீங்கன்னா பெண்கள், அதாவது சும்மா ரொம்ப கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள், நடுத்தர குடும்பத்து பெண்கள் அவருடைய அஸ்திக்கு முன்னாடி வந்து அழுதுட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை அவர். அவர் இருந்து 68 ஆண்டுகள் ஆகியும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள். எனவே ஒரு என்ன சொல்றது, ஒரு இமயமலையை 2 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண முடியாதுன்ற நிலைமையில தான் இருக்கிற. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு பாடல். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, பலியிடுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னு பாபா சாஹேப் சொல்லியிருக்காரு. அதனால ஆடுகள், நம்ம நம்மள ஆடுகளோட ரொம்ப பொருத்திக்கிட்டோமோ, அவர் வந்து நீ சிங்கங்களா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் மூலமா அவர் நிறைய சிங்கங்களை உருவாக்கியிருக்கார். நீங்க அம்பேத்கரை படிச்சவங்க கிட்ட பேசுறீங்கன்னா நீங்க சிங்கத்தின் மொழியில தான் பேச முடியும். அந்த சிங்கத்தின் மொழி என்பது அம்பேத்கருடைய எழுத்துக்கள்.